தந்தையே நமஹம், ஓம் சத்குருவே நமஹம். ஆனந்தமானந்தஹரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகேந்திரமீஜம் பவரோஹ வைத்யம் ஸ்ரீம் சத்குரும் நித்யம் அஹம் பஜாமி. குரும் பிரம்மா குருவிஷ்ணும் குருதேவோ மகேஸ்வரஹம் குரு சாட்சாத் பரப்ரஹ்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ காயத்ரி சித்த முருகேசு குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வர குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ லோபாமுத்திர அம்பா சகித ஸ்ரீகத்திய மாமகர்ஷி குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ விஸ்வாமித்ர மாமகர்ஷி குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ வசிஷ்ட மாமகர்ஷி குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ பிரம்ம மாமகர்ஷி குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ போகநாத மாமகர்ஷி குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ ஈஸ்வரப்பட்ட மாமகர்ஷி குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ பரம் தத்வாய நாராயணாய குருப்போம் நமஹம். ஓம் ஸ்ரீ ராம் சர்மாச்சாரிய குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ மௌன குரு சித்த குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ ததிஷி மாமகர்ஷி குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ தத்தாத்ரே குருப்போம் நமஹம். ஓம் ஸ்ரீ அன்னபூர்ணாம்பா சைத ஸ்ரீ அமிர்தானந்தநாத குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ சோமேஸ்வரி அம்பா சைத ஸ்ரீ சோமானந்தநாத குரவே நமஹம். ஓம் ஸ்ரீ காமேஸ்வரி அம்பா சைத ஸ்ரீ காமேஸ்வரானந்தநாத குருவே நமஹ. சஹஸ்ரத்தில் குரு பாதகைகளை தியானித்து அகஸ்திய மாமகரிஷியின் மந்திரம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிம் வம் ஹம் ஹும் மம் மகத்தான ஹத்தீசாய நமஹம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிம் வம் ஹம் ஹும் மம் மகத்தான ஹத்தீசாய நமஹம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிம் வம் ஹம் ஹும் மம் மகத்தான ஹத்தீசாய நமஹம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிம் வம் ஹம் ஹும் மம் மகத்தான ஹத்தீசாய நமஹம். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிம் வம் ஹம் ஹும் மம் மகத்தான ஹத்தீசாய நமஹ. இப்பொழுது பிராண ஆகர்ஷண துதி. ஸோ இந்த ஸ்லோகம் காயத்ரி தேவியை பிராணசக்தியாக நமக்குள் வந்து அருள் புரிந்து எல்லா செல்வங்களும் ஆரோக்கியமும் தர பிராணசக்தியாக தேவியை ஆவாகனம் பண்ணுகிறோம். ஆதிசக்தே ஜெகன்மாதா பக்தானுக்ரஹ காரணிம் நமஸ்தும்யம் 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 ப்ரசீதமே. ஓம் பூர்வுவஹ ஸ்வஹம் தம் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ நஹம் ப்ரசோதயம். ஓம் பூர்வுவஹ ஸ்வஹம் தம் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ நஹம் ப்ரசோதயம். ஓம் பூர்வுவஹ ஸ்வஹம் தம் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ நஹம் ப்ரசோதயம். ஓம் பூர்வுவஹ ஸ்வஹம் தம் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ நஹம் ப்ரசோதயம். ஓம் பூர்வுவஹ ஸ்வஹம் தம் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ நஹம் ப்ரசோதயம். ஓம் பூர்வுவஹ ஸ்வஹம் தம் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ நஹம் ப்ரசோதயம். ஓம் பூர்வுவஹ ஸ்வஹம் தம் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ நஹம் ப்ரசோதயம். ஓம் பூர்வுவஹ ஸ்வஹம் தம் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி
द्योयोनहं प्रचोदयाम् ॐ भूर्भुवः स्वहं तं सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि द्योयोनहं प्रचोदयाम्. ஸோ மந்திர ஜபத்தால் சேர்ந்த இந்த பிராண மகாசக்தியை எமது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் கொண்டு சேர்ப்பதற்கான தியானத்தை இப்பொழுது செய்யப்போகிறோம். அதற்கு முன்பு நேராக அமர்ந்து தீர்க்க சுவாசம், உங்களால் இயன்றளவு மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக உள்ளே இழுத்து வெளிவிட வேண்டும். கும்பகம் எதுவும் செய்யக்கூடாது. மூச்சினை இயல்பாக ஆழமாக இழுத்து விடுதல் தீர்க்க சுவாசம். இது ஒரு நிமிடம் செய்துவிட்டு நாம் அமிர்தீகரண தியானத்துக்கு செல்ல இருக்கிறோம். என்னுடைய மூச்சு ஆழமாக சென்று எனது நுரையீரலை நிரப்புகிறது. எனது நுரையீரலின் ஒவ்வொரு அறையும் பிராணவாயுவினால் நிறைந்து இந்த பிராணவாயு எனது இரத்தத்தில் கலந்து எனது ஸ்தூல உடலெங்கும் பரவி ஒவ்வொரு அணுவிலும் இந்த பிராணவாயு பரவி எனது ஸ்தூல உடல் பரிபூரண ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது. தலை உச்சிக்கு மேல் ஆயிரம் இதழ் கமலம், அதில் குரு பாதுகைகள். இந்த குரு பாதுகைகளிலிருந்து வெள்ளை நிற ஒளியாக பிராண மகாசக்தி. இந்த பிராண மகாசக்தியே உடலினது பரிபூரண ஆரோக்கியத்திற்கான அடிப்படை. இந்த பிராண மகாசக்தி வெள்ளை நிற ஒளியாக எனது தலை உச்சிக்கூடாக என் உடலிற்குள் வந்து ஆக்ஞா சக்கரத்தில் நிறைகிறது. ஆக்ஞா சக்கரத்திலிருந்து கிளைக்கும் நாடிகள், மூளை, கண்கள், இந்த உறுப்புகளின் ஒவ்வொரு அணுவிலும் பிராண மகாசக்தி நிறைகிறது. இந்த உறுப்புகள் பரிபூரண ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது. பிராண மகாசக்தி ஆக்ஞா சக்கரத்திலிருந்து விசுத்தி சக்கரத்தில் நிறைகிறது. விசுத்தி சக்கரத்திலிருந்து கிளைக்கும் நாடிகள், நாசி, செவி, கன்னம், வாய், தாடை, கழுத்து, தோள்கள், கைகள், முழங்கைகள், மணிக்கட்டுகள், விரல்கள், பெருவிரல், இந்த உறுப்புகளின் ஒவ்வொரு அணுவிலும் பிராண மகாசக்தி நிறைகிறது. இதனால் இந்த உறுப்புகள் பரிபூரண ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது. விசுத்தி சக்கரத்திலிருந்து பிராண மகாசக்தி அநாகத சக்கரத்தில் நிறைகிறது. இங்கிருந்து கிளைக்கும் நாடிகள் ஹிருதயம், உணவு கால்வாய், சுவாசப்பைகள், நெஞ்சரைக்கூடு, மார்பு, இந்த உறுப்புகளின் ஒவ்வொரு அணுவிலும் பிராண மகாசக்தி நிறைகிறது. இந்த உறுப்புகள் பரிபூரண ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது. அநாகத சக்கரத்திலிருந்து பிராண மகாசக்தி மணிப்பூரக சக்கரத்தில் நிறைகிறது. இங்கிருந்து கிளைக்கும் நாடிகள் இரப்பை, கல்லீரல், பித்தப்பை, சதையி, சிறுகுடல், பெருங்குடல், இந்த உறுப்புகளில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் பிராண மகாசக்தி நிறைந்து இந்த உறுப்புகள் பரிபூரண ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது.
மணிப்புரக சக்கரத்திலிருந்து பிராணமகாசக்தி சுவாதிஷ்டான சக்கரத்தில் நிறைகிறது. இங்கிருந்து கிளைக்கும் நாடிகள் சிறுநீரகங்கள், சிறுநீர் பை, குறி, குதம், இந்த உறுப்புகளின் ஒவ்வொரு அணுவிலும் பிராணமகாசக்தி நிறைகிறது. இந்த உறுப்புகள் அனைத்தும் பரிபூரண ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது. சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து மூலாதார சக்கரத்தில் பிராணமகாசக்தி நிறைகிறது. இங்கிருந்து கிளைக்கும் நாடிகள் துடைகள், முழங்கால், கணுக்கால், பாதங்கள், விரல்கள், பெருவிரல், இந்த உறுப்புகளின் ஒவ்வொரு அணுவிலும் பிராணமகாசக்தி நிறைகிறது. இந்த உறுப்புகள் பரிபூரண ஆரோக்கியத்துடன் இருக்கின்றது. பெருவிரல், விரல்கள், பாதங்கள், கணுக்கால், முழங்கால், துடைகள், மூலாதார சக்கரம், குதம், குறி, சிறுநீர்ப்பை, சிறுநீரகங்கள், சுவாதிஷ்டான சக்கரம், பெருங்குடல், சிறுகுடல், சதை, பித்தப்பை, கல்லீரல், இரப்பை, மணிப்புரக சக்கரம், நெஞ்சிறைக்கோடு, மார்பு, உணவு கால்வாய், சுவாசப்பைகள், ஹிருதயம், அநாகத சக்கரம், பெருவிரல், விரல்கள், மணிக்கட்டு, முழங்கை, கைகள், தோள், கழுத்து, தாடை, வாய், கன்னம், செவி, நாசி, விசுத்தி சக்கரம், கண்கள், மூளை, ஆஜ்ஞா சக்கரம், முகுளம், முன்னான், நரம்பு தொகுதி, முள்ளந்தண்டு எலும்புகள், இந்த உறுப்புகளின் ஒவ்வொரு அணுவிலும் பிராணமகாசக்தி நிறைகிறது. இந்த உறுப்புகள் பரிபூரண ஆரோக்கியத்துடன் இருக்கும். முள்ளந்தண்டு எலும்பு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
முப்பத்தொன்று, 32, 33, 33, 32, 31, 30, 29, 28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. முள்ளந்தண்டு நரம்பு தொகுதிகள் முன்னான் முகுளம். எனது உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் இந்த பிராணமகாசக்தி நிறைகிறது. இதனால் நான் தெய்வீக சக்தியுடையவனாகவும் நட்பண்புகள் நிறைந்தவனாகவும் மன அமைதியும் ஆனந்தமும் பரிபூரண ஆரோக்கியமும் உடையவனாக இருக்கிறேன். என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்த பிராண மகாசக்தி எனது மயிர்கணுக்களுக்கு ஊடாக புசிந்து என்னை சூழ ஒரு பிராண கவசத்தினை உருவாக்குகிறது. இந்த பிராண கவசம் எனக்குள் எந்த தீய அணுக்களும் புகாமல் என்னை பாதுகாக்கிறது. எனக்கு அருகில் வருபவர்கள், என்னை பார்ப்பவர்கள் அனைவரும் தெய்வ குணமும் நட்பண்புகளும் மன அமைதியும் ஆனந்தமும் பரிபூரண ஆரோக்கியமும் பெறுகிறார்கள். எனது தாய் தந்தை
இந்த பிராணமகாசக்தியும் தெய்வ குணமும் நட்பண்புகளும் மன அமைதியும் ஆனந்தமும் பரிபூரண ஆரோக்கியமும் பெறுகிறார்கள். எனது மனைவி பிராணமகாசக்தியும் மன அமைதியும் தெய்வீக குணமும் மன ஆனந்தமும் பரிபூரண ஆரோக்கியமும் பெறுகிறார்கள். எனது பிள்ளைகள் இந்த பிராணமகாசக்தியும் தெய்வீகத்தன்மையும் நட்பண்புகளும் மன அமைதியும் ஆனந்தமும் பரிபூரண ஆரோக்கியமும் பெறுகிறார்கள். அருளோடு செல்வம் ஞானம் ஆற்றலும் அன்பும் பண்பும் பொருள் நலம் பொறுமை ஈகை பொருந்திடச் செய்வாயம்மா. ஆயுள் ஆரோக்கியம் வீரம் அசைந்திடா பக்தி அன்பு தேயுரா செல்வம் கீர்த்தி தேவியே அருள்வாயம்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. திருநாடிய சுவனே போற்றி, இந்நாற்றவர்க்கும் நிறைவா போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க.